kalaignar yaar edri kalaignarodu kootani vaikadavargal inge yaar the right man in wrong party endru adhilum aangalathil siladeyaga solvaru bjp indha anbu thambi annamalai irukkodi iyakkamum kalaignarodu kootani vittirundha iyakkam அதுவும் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் என்று ஒரு காரணத்தை சொல்லி ஆட்சி பிடுங்கப்படுகிறது. ஒன்றரை மாதத்திலே அற்ப குழந்தையாக போய்விட்டது. ஆக மகன் என்பதற்காக வாய்ப்பு கிடைத்தவன் தூக்கி கொடுத்து விடவில்லை. இன்றைய முதல்வரை பக்குவப்படுத்தினார். குடும்பத்தை நேசிக்கிறவங்களிடம் தான் இன்னைக்கு நாடு பத்திரமா இருக்கு. குடும்பத்தை நேசிக்காதவர்களிடம் நாடு போனால் நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. கலைஞரால் போர்வாள் என்று பட்டுவிட்ட வைகோவுடைய குருநாதர் தன் தலைவனை பாராளுமன்ற மாநிலங்களவையிலே எம்பியாக இருக்கிற பொழுது சுப்பிரமணியசாமி ஐயா அவர்கள் தன் தலைவனை ஒருமையில் திட்டிவிட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பாராளுமன்ற மைய மண்டபத்திலே என் தலைவனை ஒருமையில் அழைத்த உன்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் சந்திக்கிறேன். எப்பேற்பட்ட தொண்டன சார் வச்சுருக்காங்க. 91 ஜெயலலிதா அம்மா வருகிறார். இப்பொழுது பார்வையாளர்கள் நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த அம்மாவோட பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்பொழுது அந்த அம்மா ஆட்சியே வந்துட்டாங்களே, இதை பற்றி தங்களின் கருத்து என்ன என்று சொல்கிறார் கலைஞர். அரியாசனத்தினால் அரியாசனத்தில் அமர்ந்துவிட்டார். கலைஞர் என்பவர் பொது ப்ராப்பர்ட்டி. இன்று ஒருவன் அவரை திட்டுவதற்காக ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அவருடைய தாக்கம் உள்ளே இருக்கும். இன்று எவனொருவனும் ஒரு வெள்ள பேப்பர் வச்சுட்டு பேனாவை எடுத்துட்டு எழுது முன்பு அவருடைய தாக்கம், அவருடைய சுகமான தாக்கம் அவனை தாக்கியிருக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த வகையில் நானும் கலைஞர் அவர்களுடைய எழுத்துக்களால் பாதிக்கப்பட்டவன், சுகமான பாதிப்புகளை உள்ளே வாங்கியவன். இந்த உலகத்தில் அதிசயம், கடவுள் பார்த்து பொறாமை கூட அளவுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த வகையில் பேச ஒரு சிலருக்கு எழுதவரார், எழுதவரும் நிர்வாகம் தெரியார், நிர்வாகம் தெரியும் வாய்ப்பு கிடைக்கார், வாய்ப்பும் கிடைக்கும் குடும்பம் அமையார், குடும்பமும் அமையும் ஆயுசு இருக்காது. எழுத, பேச, நிர்வாகம், வாய்ப்பு, குடும்பம், ஆயுள் அனைத்தும் அமையப்பட்ட உலகிலே ஒருவர் என்றால் அது கலைஞர் தான். எதிரிகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை மட்டும்தான். எதிரிகள் என்று இங்கே யாருமே கிடையாது. கலைஞருக்கு யார் எதிரி? கலைஞரோடு கூட்டணி வைக்காதவர்கள் இங்கே யார்? அன்பு தம்பிகளே, தம்பி ராமையாவுக்கு எதிர்க்கு இந்த வேலை என்று நினைக்கலாம். நான் அவருடைய எழுத்துக்களால் பாதிக்கப்பட்டு இந்த துறைத்துறைக்கு ஓடி வந்த எத்தனையோ பேரில் நானும் ஒருவன். நான் இங்கே வராமல் போயிருந்தால் தவறு என்ற அடிப்படையிலே வருகிறேன். வேறு எதையும் எதிர்பார்த்து நான் வரவில்லை. நிச்சயமாக இதை இந்த மீடியா மூலமாக கடத்தி பார்த்துக்கிட்டுக்கூடிய அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகள் நிச்சயமாக உணர்வார்கள். அன்பு தம்பிகளே, நீங்கள் வேறு எந்த இயக்கத்தில் விருங்கள், அது உங்கள் இஷ்டம், அது உங்களது கொள்கை. ஆனால் கலைஞர் என்பவர் மீண்டும் சொல்கிறேன், அவர் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அவர் பப்ளிக் பொது சொத்து. அவருடைய புகழ், அவருடைய உழைப்பு, அவர் 95 வாழ்க்கை என்பது பொது பொது பொது. எப்படி பொது? அவரோடு யார் கூட்டணி வைக்கவில்லை? யார் கூட்டணி வைக்கவில்லை? பாட்டாளி மக்கள் கட்சி அருமைக்குரிய ஐயா கூட்டணி வைத்திருந்தார்கள். இன்றைய தினம் முனைவர் தோல் திருமாவளவன் கூட்டணி, இடது கம்யூனிஸ்ட் வளவின் கூட்டணி, the right man in wrong party என்று அதிலும் ஆங்கிலத்தில் சிலடையாக சொல்வார்கள் பிஜேபி. இந்த அன்பு தம்பி அண்ணாமலை இருக்கக்கூடிய இயக்கமும் கலைஞரோடு கூட்டணி வைத்திருந்த இயக்கம், காங்கிரஸ் பேர் இயக்கம் கூட்டணி வைத்திருந்தது, தேசிய திராவிட முற்போக்கு கழகம் அன்பு சகோதரி பிரேமலதா கேப்டன் பிரபாகரன் கூட்டணி வைக்கவில்லை என்று சொல்லலாம். தயவு செய்து உங்களது இலக்கை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த கேப்டன் பிரபாகரன் அவர்களும் பிரேமலதா அவர்களும் குடும்பம், கணவன் மனைவி என்ற கூட்டணிக்கு மாலை எடுத்துக்கொட்டவர் கலைஞர். ஆக நீங்கள் எப்படி பார்த்தாலும், நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவரை கடக்காமல் யாரும் செல்லவில்லை. ஆக இப்பொழுது புரிகிறதா? எந்த இயக்கத்தில் வேண்டுமானால் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் நிச்சயமாக. நான் ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் சிறைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ரகுபதி அவர்களுடைய தொகுதியைச் சேர்ந்தவன். நான் கிராமத்தில் பொதுவாக சொல்கிறேன், நான் ஒரு சினிமாக்காரன், எந்த இயக்கத்தை சார்ந்தவில்லை ஐயா அவர் என்று சொல்லிட்டு வந்தேன். ஒரு பொதுவாக என் மனதிற்குள் கலைஞர் எப்படி நுழைந்தார், எப்பொழுது நுழைந்தார், எப்படி நுழைந்தார், எப்பொழுது நுழைந்தார்? நான் ஒரு கிராமத்துக்காரன், ஒரு விவசாயியினுடைய மகன், இளம்பிராயத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை பாதிப்படை செய்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதையும் பார்க்க மாட்டேன். ஊரை விட்டு வெளியே வருகிற வரை சென்னைக்கு வந்த பிறகுதான் தெரிகிறது, ராஜகுமாரி மந்திரிகுமாரி
இந்த படங்களுக்கெல்லாம் கலைஞர் அவர்கள் இந்த பஞ்ச் டயலாக் இந்த ஃபார்முலா அந்த ஹீரோயிசம் கேரக்டரைசேஷனுக்கு அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்தது கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, கதர் வேட்டி கட்டி கொண்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தவரை கொள்கை முழக்கம் செய்து மெல்ல 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 அவர் மனதை உருக்கி கசக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்தவர் கலைஞர். அது மட்டுமல்ல, இன்று எல்லோரும் புரட்சி தலைவர், புரட்சி தமிழன், புரட்சி தலைவி, புரட்சி புரட்சி கலைஞர், புரட்சி வித்திட்டு புரட்சி நடிகர் என்று நாமகரணம் சொல்லியவர் கலைஞர். ஆஹா, அப்படியா? அஞ்சு அம்மாவிடம் இரண்டு பேரும் சாப்பிட்டிருக்கிறார்கள், சத்யா தாயிடம் இரண்டு பேரும் சாப்பிட்டிருக்கிறார்கள், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல் அண்ணன் தம்பி போல் இருந்தவர்களா? ஆஹா, அப்படியா? எம்ஜிஆருடைய வளர்ச்சிக்கு அதற்கு பிறகு ஒரு தான் கொண்ட கொள்கை, புலவர் அவர்கள் சொன்னதைப் போல அடுத்தவர்கள் இஷ்டத்துக்கு செல்ல மாட்டார், தன் இடத்திற்கு மற்றவர்களை வரவழைப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை, கொள்கை முழக்கமாக எம்ஜிஆரை தன் கட்சி கொண்டு வந்தார். அதற்கு பிறகு வேறு. அதை போல முத்தையா, எனது ஞானச்சித்தன் கண்ணதாசனை நான் கடவுள் போல நுகர்கிறவன், அந்த கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அந்த முத்தையாவை தூக்கி எறிந்துட்டு நான் கண்ணனின் புகழ் பாடுவதற்காகவே இந்த பூமியில் படைக்கப்பட்டவன் என்று கண்ணதாசன் என்று பெயரை மாற்றிக்கொண்ட அந்த கண்ணதாசனை கொள்கை சார்ந்து நாத்திக கொள்கையை உள்ளே விட்டு உள்ளே விட்டு தன் இடத்திற்கு வரவழைத்து ஒன்றரை வருட காலம் நாத்திக வெளிப்பாட்டை கொண்டு அவருக்குள் உள்ளுக்குள்ளே இறக்கியவர். இவர் யார் இஷ்டத்துக்கும் செல்லாதவர், தன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் வரவழைத்தவர். அப்போ வந்து பார்க்குறேன், எப்படியாது, எப்படி? அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது. 1977 ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது, எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகிறார்கள். அந்த காலத்தில் இடி மின்னல் மலை என்று சொல்வார்கள். காசுப்பு ரஹமான்கான் இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய தமிழக முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் துரைமுருகனையா, இன்னும் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி இன்றைய வேளாண் துறை அமைச்சர், எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தினுடைய தந்தையா மிகப்பெரிய பேச்சாளர், சைவை புருஷோத்தமன், பம்மன் நல்ல தம்பி, இப்படி ஆறு பேர் அடிச்சு நொறுக்கிக்கிட்டாங்க சட்டமன்றத்தில். எப்படி? அதன் மூலமாக திரும்பவும் சொல்லுகிறேன், சட்டமன்றத்தில் தமிழ் வளர்ந்தது, தமிழ் வளர்ந்தது. சட்டமன்றத்துக்குள்ளும் அந்த சுகமான விவாதம், நான் எப்படி பாதிக்கப்பட்டேன், சுகமாக தாக்கப்பட்டேன் என்பதற்கெல்லாம் இதையெல்லாம் நுகர்ந்து நுகர்ந்து தான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். அதில் சொல்லுவாங்க, இந்த கலைஞர் செல்லும் இடமெல்லாம் இந்த காளிமுத்து செல்வான் அப்படிவார். உடனே ரகுமான்கான், அந்த ராமச்சந்திரன் செல்லும் இடமெல்லாம் இந்த ரகுமான்கான் செல்வேன் என்பார். அதற்கு பிறகு காசு செல்லும் இடத்தில் காசு இல்லாது. தமிழ் வளரும் சார், தமிழ் வளரும். தமிழ் வளர்வதற்கு எந்த இடத்தையும் பயன்படுத்தி கொண்டவர், எல்லை மீறிய தனிநபர் தாக்குதல் நடந்ததே கிடையாது. அதுதான் கலைஞர் அவருடைய தனிப்பெரும் விஷயம். அப்படி பார்க்குற 77, அதையும் தாண்டி கலைஞரை நுகர்கிற பொழுது நெருக்கடி நிலை பிரகடனத்தில் 1975 ஆட்சி பறிபோகிறது. மறுபடி 89, 14 வருட காலம் வருகிறது. அதுவும் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் என்று ஒரு காரணத்தை சொல்லி ஆட்சி பிடுங்கப்படுகிறது. ஒன்றரை மாதத்திலே அற்ப குழந்தையாக போய்விட்டது. மறுபடி 1996 தனது 52 வயதில் ஆட்சியை இழந்து தனது 73 வயசில் கிட்டத்தட்ட 1996 21 காலம், இடையில் 1.5 வருட காலம் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம், 21 வருஷம் சார். ஐயோ, இது ஒரு தனி மனிதனுடைய சாதனை இல்லையா? யார் சார் முடியும்? 21 வருஷம் சார் இருந்து இந்த இயக்கத்தை இந்த கடிதத்தின் மூலமாக ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு 5 வருடம், ஒரு 2 வருஷம் அப்பன் ஜப்பாரிக்கலாம் மரியாதை இல்லை சார். ஒரு 21 வருட காலம் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி இப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான்னா சாத. அப்பொழுது நான் வியந்தேன். 1989 இன்றைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உறுப்பினராக வருகிற பொழுது எல்லோரும் கேட்கிறார்கள், அப்பொழுது இன்றைய முதல்வருக்கு 36 வயது, எல்லோரும் கேட்கிறார்கள் ஏன் மகளுக்கு மந்திரி பதவி கொடுக்கவில்லை என்று, பக்குவம் வரட்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது கேட்டவர் அன்றைய தினம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், இன்றைய தினம் சிறுபான்மையினுடைய வாரிய தலைவராக இருக்கிறார், அவர் கேட்டும் கொடுக்காதவர். ஆக மகன் என்பதற்காக வாய்ப்பு கிடைத்தவன் தூக்கி கொடுத்து விடவில்லை. இன்றைய முதல்வரை பக்குவப்படுத்தினார் ஒரு இளைஞனணி. ஸ்டெப் பை ஸ்டெப் அதற்கு பிறகு ஒரு மகனுக்காக தூக்கி கொடுத்து விட்டார், நிச்சயமாக கிடையாது. ஸோ தகுதி பாரபட்சம் மகன் விஷயத்திலும் பார்க்கவில்லை.
அதையெல்லாம் தாண்டி நான் எங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர், நான் எங்கள் குடும்பத்துக்கு மூத்தவன், எனக்கு மூணு தம்பி ஒரு தங்கை, அம்மானா எனக்கு உயிர், அப்பானா எனக்கு பிரியம், என்னுடைய ராமையான்ற பேர் எங்கள் அப்பாவோட அப்பா பேர், இதெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்க? ஒரு நாள் யோசித்து பார்க்குறேன். இதெல்லாம் எனது சுய ஆய்வு. திரும்பவும் சொல்கிறேன், பொதுமக்கள் பார்வையிலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எப்படி தந்தை அவர் குடும்பத்தின் மீது எப்படி அக்கறை செலுத்தினார்? எவன் ஒருவன் தாயை நேசிக்கிறானோ, எவன் ஒருவன் தாரத்துக்கு மரியாதை கொடுக்கிறானோ, எவன் ஒருவன் தன் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் கவனம் செலுத்துகிறானோ, அவன் தான் சரியான மனிதனாக இருக்க முடியும். அந்த வகையில் தனது முதல் மகன் பிறக்கிறார், முத்து என்று பெயர் வைக்கிறார், தன் தந்தையை நினைவுபடுத்துகிறார். அடுத்து ஆரம்ப காலத்தில் இளம் பிராயத்தில் இருந்த பொழுது அவர் கம்யூனிஸ்ட் பட்டு கொண்டவர், அழகரி என்ற அற்புதமான பெயரை வைக்கிறார். அதற்கு பிறகு நாடு கடந்து செல்கிறார், ரஷ்ய அதிபருடைய அந்த பெயரை ஸ்டாலின் என்று சொல்லுகிறார். அப்படியே பார்த்துக்கிறேன், தமிழ் மீது கொண்ட மோகத்தால் தமிழரசு சொல்லுகிறார், செல்வி என்னும் பேர் ஏன் வச்சாருன்னு பார்த்தேன். குடும்பம் தானே, நம்ம எல்லாம் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே, இப்போ பேசிட்டு வீட்டுக்கு தானே போகணும். இல்லை, தாயாக தன்னை பார்த்து கொண்ட தனது ரெண்டு அக்காக்கள், அதில் ஒக்கா ஒரு அக்கா அவருடைய மகன் தான் முரசிறி மாறன் சார், அவருடைய தம்பி தான் செல்வம். பொண்ணு பிறந்த உடனே இது எங்கள் அக்கா மகனுக்கான ப்ராப்பர்ட்டி செல்வின்னு வச்சார் சார். என்ன லவ் சார், என்ன சார் குடும்பத்தின் மீது லவ்? அந்த குடும்பத்தை நேசிக்கணும் சார். குடும்பத்தை நேசிக்கிறவங்கள்ட்ட தான் இன்றைக்கி நாடு பத்திரமா இருக்குது. குடும்பத்தை நேசிக்காதவர்களிடம் நாடு போனால் நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. யாராக இருந்தாலும் அத்தது பற்றனில் பத்து குடும்பத்தின் மீது இருக்கணும், அது தகுதி உள்ள மெழுச்சி வேலை வரணும். அந்த வகையில் அதற்கு பிறகு முரசலின் மாறன் ஐயா அவருடைய வாழ்க்கையை பார்க்குறேன் சார். முரசலின் மாறன் சார், தாய் மாமன்ற உறவு, இன்னைக்கு எத்தனையோ கதைகள் எழுதுகிறோம், நானும் ஏகப்பட்ட கதைகளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், வாதம் பண்ணியிருக்கேன், கதை எழுதியிருக்கேன், நகைச்சுவை துணுக்கள் நிறைய எழுதியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் மாமன்ற ஒரு உறவு இன்றைக்கி என்ன பேனா தொட்டு எழுதணுன்ற சார், அவர் முரசொலி மாறனையா அவருக்கும் கலைஞருக்கும் ஒரு உறவு சார். முரசொலி மாறனையா யார்? கலைஞரால் போர்வாள் என்று பட்டுவிட்ட வைகோவுடைய குருநாதர். எவ்வளவு தகுதி கொண்ட மனிதரை தான் உறவாக இருந்தால் மேலே தூக்கி வைத்திருக்கிறார், நீங்க பார்த்துருந்தான். சரி, அதற்கு பிறகு பார்க்குறேன், வைகோ மிஸ்டர் கிளினி மேஜ் தன் தலைவனை பாராளுமன்ற மாநிலங்களவையிலே எம்பியாக இருக்கிற பொழுது சுப்பிரமணியசாமி ஐயா அவர்கள் தன் தலைவனை ஒருமையில் திட்டிவிட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பாராளுமன்ற மைய மண்டபத்திலே என் தலைவனை ஒருமையில் அழைத்த உன்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் சந்திக்கிறேன் சார். எப்பேற்பட்ட தொண்டனை சார் வச்சுருக்காங்க, எப்பேற்பட்ட தொண்டன். அவ்வளோதான் இல்லை, துரைமுருகனையா நிச்சயம் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரியும். துரைமுருகன் அவர்கள் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர், எம்ஜிஆரால் படிக்க வைக்கப்பட்டவர், எம்ஜிஆர் அவர்களால் தான் கலைஞருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டவர். 1972 தனி இயக்கம் கண்ட பொழுது எம்ஜிஆர் அழைக்கிறார் துறைமுருகன் அவர்களை, பிற நீ எந்த செய்தான வந்திருக்கணும். துறைமுருகன் ஐயா சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் என்னை படிக்க வச்சிங்க சந்தோஷம், நீங்கள் எனக்கு தெய்வம், நான் கலைஞர், எனக்கு தலைவன். ஆக தெய்வ நிலையிலும் தலைவ நிலையிலுக்கான வித்தியாசத்தை நான் பார்க்குறேன், ஒரு நுகர்றேன். ஓஹோ, தெய்வத்தை விட உயர்ந்தவனா தலைவன். ஆம், சென்டிமெண்ட் வேற, பொதுவான விஷயம் என்பது. அதனால்தான் இன்றைய அசைக்க முடியாத அற்புதமான இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக லாயல்ட்டி என்று இருக்கிறார்கள் துரைமுருகன் அவர்களை பற்றி பார்க்கிற பொழுது. அப்படி அப்புறம் நான் பார்ப்பேன், இப்போ இத்தனை வருட காலம் பதவி போயிடுச்சுன்னா எல்லாம் வயிற்றுல வயலில் அடிச்சுக்கிட்டு எதிர்கட்சியை திட்டிக்கிட்டு கண்ணா பண்ணா பார்த்து இம்சப் பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞர் அப்படி செய்யவில்லை. எப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் அதிகாரத்தை அவரிடம் கொடுக்கவில்லையோ, எப்பொழுதெல்லாம் பதவி இழந்தாரோ, அப்பொழுதெல்லாம் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இது ஒரு புதிய செய்தி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஓசோ சொல்லுவார், புரியாதவர்களுக்கு தான் ஓசோவை பற்றி வேற மாதிரி சொல்லுவாங்க. ஓசோ சொல்லுவார், தகுதி கொண்ட ஒரு மனிதன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான் என்றால் அவன் கேள்வி கேட்பதற்கான தகுதியுள்ள ஆட்கள் வீதியில் இல்லை என்ற அர்த்தம். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊடுருவான், அசை போடுவான், தன்னை கோயிலாக நினைத்து உள்ளுக்குள் ஊடுருவி பிரசாதங்களை அள்ளி கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பான். அதை போலத்தான் 2 கோடி பக்கத்தை எழுதிய கலைஞர் எவ்வளவு நாள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளலாம். ஒரு தாயும் தந்தையும் தனிமைப்படுத்தப்பட்டதான் நாம் பிறந்தோம்,
ஒரு தலைவன் தனிமைப்படுத்தப்பட்டதால் பல புத்தகங்கள் பிறந்தது. யார் மீது குரோதம் கொள்ளவில்லை. அப்பதான் மற்றவர்கள், ஆஹா, இவர் இவர் மட்டும் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தா 10 சாக்ரடிஸ், 20 பெர்னாட்ஸா, ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் நான் முகப்பில் சொன்னேனே, பேச, எழுத, நிர்வாகம், குடும்பம், இது யாருக்கு, உலகத்தில் யாருக்குமே. நீங்கள் மோதிலால் நேருவிலேருந்து, நேருவிலேருந்து இந்திரா காந்தி அம்மாவிலேருந்து, ராஜீவ் காந்தியிலேருந்து ராகுல் காந்தி வரை 5 தலைமுறைகளை கண்ட தலைவர் யாராவது உண்டா? உலகத்தில் யாருமே கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்கள் கலைஞர், அதுக்கும் உட்பட்டவர். எஸ், உண்மை ஒத்துப்பேன். 1975 நெருக்கடி நிலை பிரகடனத்தின் மூலம் ஆட்சி தூக்கி வரப்பட்டது. வெறும் 5 சார் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டார் கலைஞர். இந்த நாட்டின் மீது பற்று கொண்டு ஒரே ஒரு பஞ்ச் டயலாக், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. முடிஞ்சு போச்சு சார், ஆட்சி மாறிடுச்சு சார். மகாராஷ்டிரா அவன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறான், குஜராத் அவங்க லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் இந்த தாரக மந்திரமாக 1980 போய் சேர்ந்தது. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. எதிரிகளை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சார். சினிமாவில் நாங்கள் பொதுவாக தனிமைப்பட்ட முறையில் அவருடைய நகைச்சுவைக்கு நாங்கள் நிறைய பேசுவோம். அது எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. அதில் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் 1998 என்று நினைக்கிறேன் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, அப்பாவோட நகைச்சுவையில் உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. நான் வீட்டில் இருந்தேன். அப்போ வந்து முத்து அண்ணனுடைய பிள்ளை அறிவுநிதி அண்ணன் வந்திருந்தாங்க. அப்பா மாடியில் இருந்தாங்க. நான் அப்பாட்ட போயிட்டு, அப்பா அறிவு வந்துருச்சுப்பா அப்படின்னேன். இப்போ அது உனக்கு வந்துச்சே, என்னங்க இவ்வளவு ராமலிங்க ஐயா சொன்னது இப்போல. 1991 ஜெயலலிதா அம்மா கூட சிரிச்சுட்டாங்களாம். 1987 புரட்சி தலைவர் இறந்து விடுகிறார். 89-90 முடிஞ்சு போச்சு. 91 ஜெயலலிதா அம்மா வருகிறார். இப்பொழுது பார்வையாளர்கள், நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள், அந்த அம்மாவோட பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்பொழுது அந்த அம்மா ஆட்சியே வந்துட்டாங்களே, இதை பற்றி தங்களின் கருத்து என்ன என்று சொல்கிறார் கலைஞர். அரியா சனத்தினால் அரியா சனத்தில் அமர்ந்துவிட்டார். அங்கேயும் ஸ்பாஞ்ச், அரியா ஜனத்தினால் அரியா சனத்தில் அமர்ந்து விட்டார். அம்மாவே சிரிச்சிருப்பாங்க. வித்தியாசமான மனிதர் சார், ஒரு வித்தியாசம் அவருடைய பஞ்சஸ். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு எந்த எழுத்தாளன் எழுதினாலும் சரி, எந்த எழுத்தால் அவருடைய தாக்கம் இல்லாமல் எழுத முடியாது சார். அவன் உள்மனசுக்கு தெரியும் சார். கலைஞர்கள் நிருபர் கேட்குறாங்க, தலைவரே உங்களால் பயன்பெற்று, உங்களால் பேச்சு திறமை கற்று, உங்களால் எழுத பழகி கொண்டு, உங்களை விட்டு பிரிந்து சென்று உங்களை திட்டுகிறார்களே, அதை பற்றி உங்கள் எண்ணம் என்ன? அப்போ எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? சொல்கிறார், என் கூட இருந்தபொழுது என்னை புகழ்ந்தார்கள் அல்லவா, அந்த புகழ்ச்சியை மேலே வைத்து இப்பொழுது இகழ்வதை கீழே வைத்து விடுகின்றார். எப்படி மன்னிக்க, இவர் எப்போதுமே ரிவெஞ்சு கிடையாது, ரிவெஞ்சு பாலிசி எடுத்தது கிடையாது. நீங்கள் தவிர்த்து விட்டு நன்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும், அவர் ரிவெஞ்சு பாலிசி கொண்டு போனதே கிடையாது. அதனால ஒட்டுமொத்த தலைவர்களும் வணங்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். எனக்கு ஈரோடு தமிழன்பன் ஐயா அவருடைய நிறைய கவிதைகள் இருக்கு. அதில் ஈரோடு தமிழன்பனுடைய கதை எனக்கு பிடிக்கும். அவர் சொல்லுவார், பெரியார் வல்லினம், அண்ணா மெல்லினம், கலைஞரோ இறுகினால் வல்லினம், இலகினால் மெல்லினம், இரண்டும் கலந்த இடையினம், அவரை மறக்காது இந்த தமிழினம். எப்பவோ சொன்னது சார். அவர் ஒரு ஒரு பரபரப்பான வாழ்க்கையை வாழலை. அந்த கோபாலபுரத்தில் தான் சார் அவருடைய வாழ்க்கை நல்ல மேலெழுந்த வாரியாக பார்த்து விட்டு திட்டுவதை வைத்து விடாது. தயவு செய்து, ஒரு மனிதன் இத்தனை வருட காலம் இந்த பூமியில் போராடி இருக்கிறார். தனது 14வது வயதில் திருவாரூரில் பிறந்து தனது பாலிய சிநேகிதன் தென்னவனோடு நீச்சல் அடித்து தனது அந்திம காலத்தை கமலாலயத்தில் தொடங்கி காவிரி ஹாஸ்பிட்டலில் முடிகிற வரை அந்த மகானுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அது பல புத்தகங்கள். நிச்சயமாக கலைஞரை பற்றி ஆய்வு செய்து நிறைய முனைவர்கள் வர காத்திருக்கிறார்கள். அவருடைய புகழும் அவருடைய உழைப்பும் அவருடைய கீர்த்தியும் அல்லல்ல எல்லோருக்கும் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவர். அவருடைய புகழ் பாடுவதில் எனக்கு ஒரு பெரிய மற்ற மகிழ்ச்சி. உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை ஒரு சுகமான பிரவாகம் எழுந்து உணர்கிறேன். நன்றி, வணக்கம்.